ஓம் சாய்ராம். பாபாவின் பக்தி உலாவில் உங்களுடன் இணைந்திருப்பது மரகதமணி. சாய் சரணாகதி எனும் நமது யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கருத்துரை பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஓம் சாய்ராம். நாம் அனைவரும் சாயின் ஆசீர்வாதத்தால் கோர்க்கப்பட்ட பூ மாலைகள். சாய்ராம், நாம் இன்னைக்கு ஒரு செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நாசிக்கை சேர்ந்த முலே சாஸ்திரி அப்படிங்கிறவரை பற்றி ஒரு செய்தி. யார் இந்த முலே சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். முலே சாஸ்திரி அப்படிங்கிறவர் நாசிக்கை சேர்ந்த வைதீகமான அக்னிஹோத்ரி அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் ஜோசியம், கைரேகை முதலில் நல்லா பார்க்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, 6 சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவர். யார் அப்படின்னா முலே சாஸ்திரி. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு, ஒரு முலை நாக்பூரில் புகழ்பெற்ற கோடீஸ்வரர் பாபு சாஹிப் பூட்டி. பாபு சாஹிப் பூட்டி யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்முடைய சீரடியில் வந்து பாபா மசூதி இருக்கு இல்லையா, அதை கட்டினவர் தான் பாபு சாஹிப் இல்லையா. அப்போ அந்த பாபு சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மூலே சாஸ்திரியும் பாபு சாஹிப்பும் சந்திக்கிறாங்க. இப்போ மூலே சாஸ்திரி வந்து மூலே சாஸ்திரியும் பாபு சாஹிப் அப்படின்னு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மசூதிக்கு போகிறாங்க. பாபா என்ன பண்ணுறாருனா, ஒரு மசூதிக்கு போகிற நேரத்தில் எல்லாத்துக்கும் மாம்பழங்களை கொடுத்துட்டு இருக்காரு. மாம்பழங்களை என்ன பண்ணுவார்னா, பாபா அந்த மாம்பழங்களை மற்றவங்களுக்கு கொடுக்குற அழகே ஒரு தனி அழகாக இருக்கும். எப்படி தெரியுங்களா, அதாவது முக்கியமாக தன்னுடைய சொந்த காசில் தான் வாங்குவார் பழங்களை. ஏன்னா பக்தர்கள் வந்து கொடுப்பாங்க இல்லையா காணிக்கை, அதை எடுத்துகிட்டு வாங்குவார். மேலும் வந்து அதை வாங்கிட்டு அந்த மாம்பழத்தை எல்லா பக்கத்துலேயும் நல்லா அழுத்துவார் போட்டு. நமக்குள்ளேயே சில பேர் இருக்காங்க அப்படியெல்லாம், நம்ம வந்து பழங்களை வாங்குறப்ப நல்லா அழுத்திட்டு ஒரு பக்கம் மட்டும் ஓட்டை போட்டு அப்படியே உறிஞ்சு சாப்பிட்றது, அதுதான் மாம்பழத்துடைய முழு சுவைக்கு காரணமாக இருக்கும். அப்போ மாம்பழத்தை அவங்க எல்லா பக்கத்திலும் ரொம்ப திறமையாக அவர் அழுத்திட்டு அதை வந்து கொடுப்பார். அதை வாங்குற ஒருத்தங்க வந்து அதை வாங்கி உறிஞ்சினாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எல்லா சதைப்பற்றும் வந்து உள்ளே போய் கொட்டை மட்டும்தான் இருக்கும், கொட்டையும் தோல் மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு பாபா அந்த மாம்பழத்தை அழுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி இப்படி வந்து இந்த மாம்பழத்தை பாபா அழுத்தி கொடுத்த மாம்பழத்தை சாப்பிட்ட பக்தர்களெல்லாம் எவ்வளோ ஒரு பேரானந்தம் பெற்றவர்கள், எவ்வளோ ஒரு சௌபாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா. அப்போ அதை நம்ம இங்கே எண்ணி பார்க்கணும். அதே மாதிரி வாழைப்பழங்களையும் அப்படி தான் பண்ணுவார். அதை உரித்து சதைப்பற்றை வந்து அடியோர்களுக்கு விநியோகித்து தோலை வந்து பாபா நமக்காக தனக்காக வச்சுக்குவார். அது ஏங்கிற காரணமே தெரியாது. ஏன்னா பாபா செய்யக்கூடிய விஷயங்களுக்கு காரண காரியமே தெரியாது. இப்போ மறுபடி வருவோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மூலே சாஸ்திரியும் பூட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபாவை பார்க்க போகிறாங்களே. பாபா போக போகிற தருணத்தில் தான் பாபா இந்த மாதிரி இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பாபா அதாவது மூலே சாஸ்திரி வந்து பாபாவினுடைய கையை வந்து பரிசோதிக்க விரும்புகிறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்க இல்லையா, ஜோசியம் கைரேகையை தேர்ந்தவர். ஆனால் பாபா என்ன பண்ணுறாரு, கைரேகையை காண்பிக்க மறைக்கிறாரு. இல்லை நான் எல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மூலே சாஸ்திரியுடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவருக்கு 4 வாழைப்பழத்தை கொடுத்துட்றாரு, கொடுத்து அனுப்பிடுறாரு. மூலே சாஸ்திரியும் பாபு சாஹிப்பும் வாதாவுக்கு திரும்பிடுறாங்க, இடத்துக்கு வந்துடுறாங்க. மூலே சாஸ்திரி என்ன பண்ணுறாருனா, குளித்து புனித ஆடைகள்லாம் அணிஞ்சு தன்னுடைய அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற அந்த அனுஷ்டானமெல்லாம் செய்வாங்களே அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாபா என்ன பண்ணுறாருனா, வழக்கம் போல் லெண்டி தோட்டத்துக்கு போகிறாரு. அப்போ போடுறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பக்கத்து இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் வந்து குங்கும நிற உடை வந்து உடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னு யாருக்கும் புரியல. சிறிது நேரம் கழித்து பாபா வந்து திரும்பி வராரு. மத்தியான ஏற்பாடுகளை நடக்குது. இப்போ பாபு சாஹிப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மூலே சாஸ்திரியிடம் வாங்க நம்ம போய் ஆரத்தியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திக்கு போகிறான்னு முடிவு பண்ணுறாங்க. யோசிக்கிறார் மூலே சாஸ்திரி. அப்போ பாபா வந்து தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்துடுறாங்க. இங்கே அடியவர்களெல்லாம் வழிபடுறாங்க, ஆரத்தியும் துவங்கிறது. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அந்த பிராமணங்கிட்ட போய், நாசிக்கிலிருந்து வந்தார் இல்லையா, அந்த பிராமணங்கிட்ட போய் தட்சிணை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பூட்டிக்கிட்ட சொல்கிறார். பூட்டி என்ன பண்ணுறாருன்னா, தாமே போய் அந்த முலே சாஸ்திரிகிட்ட தட்சிணை வாங்குறதுக்காக போகிறாரு. இந்த பாபுவினுடைய செய்தியை
முலை சாஸ்திரிகிட்ட தெரிவிக்கிறாங்க. அந்த முலை சாஸ்திரி பயங்கரமான குழப்பம் அடைகிறாரு. நானே ஒரு தூய அக்னிஹோத்ரி பிராமணன், நான் எதுக்கு தட்சிணை கொடுக்கணும்? பாபா வேணா பெரிய முனிவராக இருக்கலாம், ஆனால் நான் அவரது சீடன் இல்லையே, எங்கிட்ட எதுக்கு கேட்குறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் பூட்டிக்கிட்டேயே கேட்டிருக்காரு இல்லையா. பூட்டி வந்து, பூட்டியே பெரிய கோடீஸ்வரர், பாபா வந்து பூட்டிக்கிட்ட போய் சொல்ல சொல்கிறா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பம் அடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி தான் நடத்திட்டு இருந்த அந்த அஷ்டானம் சொல்லுவாங்களே, அந்த சில இதெல்லாம் பண்ணுவாங்களே அந்த பிராமணர்கள், அதையெல்லாம் அப்படியே பூர்த்தியாகாமல் அப்படியே இருக்குது. சரி போய் மசூதிக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ முலே சாஸ்திரி பூட்டி ரெண்டு பேரும் நேராக மசூதிக்கு வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வரும்பொழுது தன்னைத்தான் உயர்வாகவும் தூயவராகவும் புனிதமானவராகவும் மசூதியை வேறு விதமாகவும் அப்படியே சற்று தூரத்துலேருந்தே அப்படியே பார்த்து அப்படியே ஒரு பெருமையாக நிற்கிறார். முலே சாஸ்திரி பெருமையாக நின்றுட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து சாஷ்டாங்கமாக பணிவாக அடக்கமாக போகாமல் கர்வத்தோட தூரத்தில் இருந்துட்டு பாபா மீது புஷ்பங்களை தூக்கி வீசுகிறாரு. அப்போ என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆசனத்தில் அவர் பாபாவை பார்க்கல, தன்னுடைய காலம் சென்ற குரு கோலப் சுவாமி, முலே சாஸ்திரியுடைய குரு யாருன்னா கோலப் சுவாமி, அவரை பார்க்குறாரு. இவருக்கு ஒரே குழப்பம், முலே சாஸ்திரிக்கு இது கனவா நினவா? நல்லா கண்ணை திறந்து திறந்து பார்க்குறாரு. ஐயோ நம்ம காலம் சென்று நம்முடைய குருவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இங்கே இருக்க முடியும்? அது இப்படி ஒரு அழகான ஒரு நிறத்தில் வந்து அந்த குங்குமப்பூ நிற உடையில் இப்படி ஜொலிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் குழப்பம் அடைகிறாரு. அப்புறம் அதை ஏற்க முடியல அவர்னால். அப்புறம் முடிவில் வந்து அவர் எல்லா ஐயங்களையும் கலைஞ்சிட்டு ஒரு தெளிந்த நிலையில் தன்னுடைய குரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிகளில் பணிந்து வணங்கி கரம் கூப்பிட்றாரு. எல்லாரும் ஆரத்தி பாடிட்டுருக்காங்க, முலே சாஸ்திரி மட்டும் தன்னுடைய குருவோட பேரை கத்தி கத்தி சொல்கிறாரு. என்னது அவருடைய குரு நம்ம சொன்னோம் இல்லையா, கோலப் சாமி கோலப் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போ எல்லாத்துக்கும் புரியல. அப்போது அந்த முலே சாஸ்திரியோடைய இனப்பெருமை புனிதத்தன்மை எல்லா எண்ணமும் ஒதுங்கி போயிடுது. அப்படியே குருவியினுடைய, அதாவது நமது பாபாவினுடைய பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடி அப்படியே எழுந்திருந்த போது பாபா வந்து தட்சிணை கேட்டுட்ருக்காரு. அப்படியே பாபாவினுடைய பேரானந்த ரூபத்தை அப்படியே சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தியை பார்த்து முலே சாஸ்திரி அப்படியே தன்னை மறக்கிறாரு. அப்படி எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறாரு, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. திரும்பவும் பாபாவை வணங்கி தட்சிணை கொடுக்குறாரு. தனது சந்தேகம் நீங்கிருச்சு, தான் குருவை பார்த்துட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரு. யாருன்னா முலே சாஸ்திரி. பாபாவினுடைய இந்த லீலைகளை கண்ணுற்று அனைவரும் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ வந்து பாபா வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படியாகவே இருக்கக்கூடியவர் தான் நமது பாபா. எப்படி முலே சாஸ்திரிக்கு அவருடைய குரு கோலப் சாமி மாதிரி காட்சி அளித்தார், அந்த மாதிரி நம்ம எப்படி பாபாவை நினைக்கின்றோமோ அப்படியாகவே காட்சி அளிக்கக்கூடிய மிகப்பெரிய மகான் நமது பாபா. பாபாவை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். பாபாவின் பக்தி உலா எனும் மற்றொரு பகுதியில் உங்களுடன் இணைந்து கொள்வது மரகதமணி. சாய் சரணாகதி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கருத்துரை பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ஓம் சாய்ராம்.